ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிச்சன். சுடலை ஆண்டவர் கோயில் கொடைக்கு என்னோடய ஃப்ரெண்டு திருப்பதி அண்ணா ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. அந்த கோயில் கூட முடிஞ்சுது, அதனால் நாங்கள் கோயில் கிளம்பி போயிட்டுருக்கோம். திசையன் வழியிலேருந்து ஒவ்வொரு வந்து பக்கம், அதனால் ஒவ்வொரு சுயம்பலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து எங்களுக்கு வழிகாட்டி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். பசங்கள்லாம் கூப்பிட்டு பைக்கில் போயிட்டுருக்காங்க, நாங்கள் திருப்பதி அண்ணா காரில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து ஊருக்கு அவங்க வந்திருக்காங்க, ஆனால் அவங்க தான் எங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி. அவங்களுக்கு கொஞ்சம் வழி தெரியாது, அதனால் எங்கள்கிட்ட முன்னாடி போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஃபேமிலி கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு வந்து வந்துட்டோம், ஒவ்வொருலேருந்து இப்போ கடற்கரை பக்கம் வந்திருக்கோம். இந்த கடற்கரையில் வந்து குளிக்கலாம் இல்லை, ஏன்னா குலச கோயிலுக்கெலாம் போகணும் அப்படிங்கிறதுனால கால் நினச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகலாம். அவங்க ஊருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே போல் எனக்கு வந்து நான் தான் ஒரே ஒரு பொண்ணு தான், ஆனால் இருந்தாலும் சுதா எனக்கு கிடச்சது வந்து ஃப்ரெண்டு கிடையாது, அது ஒரு தங்கச்சி மாதிரி. இப்போ அதே போல் அண்ணே தம்பி மூணு பேர் இருக்காங்க, ஆனால் இப்போ எனக்கு திருப்பதி என்ன ஒரு கூட பிறக்காத அண்ணேன்னு சொல்ல முடியாது, இனி கூட பிறந்த அண்ணே மாதிரியே எனக்கு இந்த ஃபேமிலி கிடச்சி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க கொஞ்சம் இது பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவங்க வந்து எங்கள் வீடெல்லாம் சின்ன வீடுன்னு சொல்லி எந்த வித ஒரு இதுவும் இல்லாத அளவுக்கு மூணு நாள் இருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆனால் கஷ்டமாகவும் இருந்துச்சு, இன்னும் நல்லா கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ கடற்கரையறையே வந்துட்டோம், நாங்கள் காலெலாம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தான் வெளியே வர்றதுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், அதாவது நமக்கு தலையில் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டா குளித்ததுக்காக அர்த்தம், ஆனால் எனக்கு கடல்னாலே பயம். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொஞ்சம் தலையில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். இதில் ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்புறதுக்கு தயாராக இருக்கோம். கிளம்பியாச்சு, சாமியை தரிசனம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தா கோயில் நட அடைச்சிட்டாங்க. இருந்தாலும் கோயிலில் வெளியே நின்று சாமி மட்டும் போயிடலான்னு சொல்லிட்டு கோயில் பக்கம் வந்தால் ஆனால் யாருமே இல்லை. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வெளியே நின்று சாமி முட்டுட்டு வரும்போது பாருங்கள், சுற்றி பற்றி எந்த ஒரு ஆட்களும் இல்லை. நட திறக்கும் போது தான் வருவாங்க போல், யாருமே இல்லை. ஆனால் இருந்தாலும் நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது வந்து இனி குலச கோயில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். எங்கள் வண்டி முன்னாடி தான் நிற்குது, அதனால் அந்த பக்கம் வந்தாச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி போயிட்டுருக்காங்க பைக்கில், நாங்கள் பின்னாடி வந்துட்டு. இந்த ரெண்டு ஃபேமிலி எனக்கு கிடச்சது, நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அவங்க பைக்கில் போயிட்டுருக்காங்க, நாங்கள் வந்து திருப்பதி அண்ணா கார் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன். விரைவில் குளத்தில் வந்து தசரா ஆரம்பிக்க போகுது, அந்த தசராவையும் நம்ம விளாக்கில் பார்க்கலாம். நான் அப்புறம் வீடியோ போடுவேன். இப்போ பாருங்கள், நம்ம குளச பக்கம் வந்தாச்சு. குளத்திலையும் கடற்கரை ஏரியா போகல, ஏன்னா அங்கே கால் நினச்சிட்டு வந்துட்டோம், அதனால் இங்கேயும் நட அடைச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நடெல்லாம் திறந்த பிறகு சாமி உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கொஞ்சம் நேரம். இவங்க எல்லாருமே இனிமேல் தசராவுக்கும் வருவாங்க. எங்கள் குடும்பம் ஜாலியான குடும்பம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கடையில் பூ மாலைகள்லாம் போட்டிருக்காங்க, தேங்காய் பழம்லாம் நாங்கள் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். வாங்கி வரிசையில் நின்று தான் சாமியை தரிசனம் பண்ண முடியும், ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் வரிசையில் அப்படியே உட்காந்துலாம் இருக்காங்க. நட திறந்த பிறகு தான் அவங்கெல்லாம் எந்திரிச்சு என்ன பாருங்கள் இவ்வளோ அழகாக வரிசையில் உட்காந்துருக்காங்க, நட இன்னும் திறக்கலை. கோயிலில் வந்து உள்ளெல்லாம் வந்து கேமரா வச்சோ எதுவும் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டு அடுத்து ஒரு ஹோட்டல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.